என்ன இடம் இது? சொல்றவா. எங்க கூட்டிட்டு போற? வா சொல்றேன். எனக்கு என்னால முடியாது. பாபா என்னாச்சு? இனிமே என்னால நடக்க முடியாது. தபார், இந்த மேடு ஏறி ஒரு டவுன் தான் இருக்கு, வந்துடுச்சு. பிளீஸ் மா, என்னால முடியாது. இதுக்கு மேல நீ என்னை தூக்கிட்டு தான் போகணும். செல்வா. ஐயோ பாவம், கொஞ்ச நேரம் தாங்கறதுக்கே உன்னால முடியல. வாழ்க்கை ஃபுல்லா எப்படிதான் தாங்க போறியோ. ஆமா, எனக்கு பிடிச்சது ஏதோ காட்டுறேன்னு சொன்ன, இங்க எதுவுமே காணோம். உனக்கு பிடிச்சதான் காட்ட போற. என்ன பண்ற? Thank you.
அழகுதான்டா. என்னது? ஏய், நாலு நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, இப்பயும் மறந்து பிடிச்ச எப்படி? போகும்போது எதுவும் இல்லனா தூக்கம் வராதுப்பா. அதுக்கு இப்ப என்ன? ஏய், சத்தம் இல்லாம ஒரே ஒரு கிஸ். என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல,
இதோ ஒரு நிமிஷம். எஸ் இப்ப எப்படி? இப்போ உனக்கு தூக்கம் வருமா? பேசாம உன் வீட்டுல நானும் தங்கிட்டுமா? கொன்னிடுவேன், கிளம்பு. ஓகே பாய் பாய். Ah!
இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிடுறேன் சார். பாத்துங்க. சரிங்க சார். சொல்லு. அவ பேர் ஜெனி. அன்னைக்குதான் நான் அவளை முதல் தடவையா பார்த்ததுமே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னா அவன் அப்படி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் வாடி போல. அவதான்டா பாவி. அவ கலர் என்ன, அவ காஸ்டியூம் என்ன, அவளை போய் கணக்கு பண்ண பாக்குறிய, நடக்குமா இது? காதலுக்கு கலரோ காஸ்டியூமோ முக்கியம் இல்ல. சரிடா ஒத்துக்கற. அவளை பாரு, பணக்கார பொண்ணு மாதிரி தெரியுது. நீயும் ஃபேக்டரியில கூலி வேலை செய்யறவ, ரெண்டு பேருக்கு தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்லா யோசி மச்சான். அவ உன்ன லவ் பண்ணல, நீதான் அவளை லவ் பண்ற. நாளைக்கு அவ வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அப்புறம் உங்குது? அவ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறேன்னு தோணுச்சு. ஆனா காதலுக்கு அழகும் அந்தஸ்தோ தேவையில்லைங்கிறதுனால என் காதல் அவகிட்ட சொன்னேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? டெய்லி பார்த்து பல்லு இழுக்கிறப்போ சும்மா போனே பாத்தியா, அதான் இப்படி அப்ரோச் பண்றேன். உனக்கு நான் கேக்குதா? போய் முதல்ல கண்ணாடியில பாரு மூஞ்சிய. என் வீட்டு வேலைக்காரன் கூட உன்னை விட அழகா இருப்பான். வந்துட்டான் அப்ரோச் பண்றதுக்கு. அவ அப்படி சொல்லுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் சார். கண்ணீரிலே கவிதைகள்
இரு கன்னத்தில் விழிகள் எழுதுதே, உன்னால் வரும் நினைவினில் சுடும் சென்னீரில் இதயம் திணறுதே. அவளை எப்படியாவது மறந்துடணும்னு நினைச்சு ரெண்டு மாசம் அவளை பார்க்காமலே என்னை விட்டு நிழல் பிரிந்தது பறந்தது. உன் வீட்டு வாசம் கிடக்குதே, மறுக்கும் போதும் ஒதுக்கும் போதும் உன்னை மட்டும் உன்னை மட்டும் தேடினே. அடி ஒரு நாள் உந்தன் உள்ள மாறும் என்றே எண்ணி வாடினே. ஓரிரு நிமிடம் நாம் வாழ்ந்தாலும் நான் மோட்சம் அடைகிறேன். சுகவலியை கொடுத்தாய் என்னடா சொல்ற, அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளை பார்க்க போயிருந்தேன். ஜெனி எத்தனை தடவை சொல்றது, ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு எப்படி திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ற? ஐயோ ஜெனி, நான் உண்மையிலே சின்சியரா உன்ன லவ் பண்றேன். சிறப்பு பிஞ்சிடும், இன்னொரு தடவை இப்படி சொல்லிக்கிட்டே என் பின்னாடி வராத. ஜெனி, ஜெனி நில்லு, ஜெனி. சிவா, என்னாச்சு? என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? சிவா, 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 வேணாம். இன்னொரு வாட்டி அவன் பின்னாடி வந்த கொன்னுடுவேன். இனிமே அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதனால நீ காலேஜ்க்கே போக வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாரு. அவனால என் படிப்பே போச்சு சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜெனியை பார்க்கவே முடியல. கடைசியாக நான் அவளை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பார்த்தேன். அவளுக்கு தெரியாமே நான் அவளை எடுத்த ஃபோட்டோ, அவளுக்காகவே நான் எழுதின கவிதை, இதெல்லாத்தையும் நான் அவகிட்ட காட்டினேன். நான் எந்த அளவுக்கு அவன் மேலே அன்பு வச்சிருக்கேங்கிறத நான் எடுத்து சொன்னேன். நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? என்னம்மா, என்னாச்சு? டேய் பொறுக்கி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, அறிவில என்ன ஜென்மண்டா நீ? ஜெனி, ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல, எத்தனை தடவை சொல்றது ராஸ்கல்? காதல் இல்லாம் இனி காடாக மாறி போகட்டும், காதல் இல்லா மனம் எல்லாம் வெறும் கல்லாக மாற கடவட்டும். காதலை உயிர் வெறுத்திடும் சமயத்தில் ஆகாயம் தூளாகி விழுந்திடும். உம்மை காதல் உலகையாளும், நம்மை ஒன்றாய் சேர்த்திடும். இந்த காதல் கூட கடவுளாகும், என் இதயம் கையெடுத்து கும்பிடும். காதலும் புனிதம் தான், அதனாலே நீ என்னை காதலி. என்னால முடியலடா மச்சான். உன் வலி எனக்கு புரியுதுரா, ஆனா அவ கல்யாண பத்திரிக்கை வைக்க போற இந்த சமயத்துல போய் அவளை தொந்தரவு பண்றது சரியில்லை மச்சான். உனக்கு கூட விட என் வலி புரியல. எனக்கு புரியுது மச்சான், ஆனா அவளுக்கு புரியலையே. அத புரிய வைக்க தான் போராடுறேன். அவ கிடைக்கலன்னா நான் உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் போயிடலடா. அவ கிடைக்கலன்னா நீ சாக போறிய. முட்டாள்தனமா பேசாதரா, நீ முதல் ஊருக்கு கிளம்பு. போய் உங்க அப்பா அம்மா பாரு, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவ கல்யாணம் முடியற வரைக்கும் அங்கேயே இரு, அப்பதான் உன்னால அவளை மறக்க முடியும். மறக்க முடியாம தான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். மறந்துடுனா எப்படா? அதுக்கு இப்ப என்னதான் முடிவு? திரும்பவும் அவ பின்னால அவமானப்பட்டு வர போறியா? ஆள் இல்லாத இடத்துக்கு அவளை நான் கடத்தி கொண்டு போக போறேன். என் காதல் அவளுக்கு புரிய வைக்க போறேன். அவ
கூட சேர்ந்து வாழ போறேன். அவ நினப்புல நிதானத்தையே இழந்துட்டு நீ.
Thank you.
இந்த வீட்ல இருந்தானே போன் வந்தது. ஆமா மேடம். போய் பாரு. மேடம் உள்ள கொலை நடந்திருக்கு மேடம். என்னைய சொல்ற? ஆமா மேடம். என்ன டோர் ஓபனா இருக்கு? சரிங்க மேடம். ஜெனி எழுது. ஜெனி ப்ளீஸ், இப்படி அழுதுட்டே இருந்தா நான் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். இவர்தான் அந்த பொண்ணோட சொந்தக்கார பையன் மேடம். உன் பேரு? கிறிஸ்டோபர் மேம். இந்த குடும்பத்துக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை மேம். இந்த ஃபேமிலிக்கு பிஸ்னஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை எனிமீஸ்? அப்படி எதுவும் இல்லை மேம். மேம், ஒரு பையன் அடிக்கடி ஜெனிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்து நான் கூட ஒரு தடவை அடிச்சிருக்கிறேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் பேரு ஜீவன். மார்க்கெட்டுக்கு பின்னாடி பிள்ளையா கோயில் கிட்ட தங்கியிருக்க. மகேந்திரன். ஆ சொல்லுங்க மேடம். ஆ பிள்ளையார் கோயில் மேன்ஷன். ஜீவன் ஒருத்தர் இருப்பான். ஆ சரிங்க மேடம். ஓகே. யோ ஏடே, தெரியும் சார், தெரியும். அந்த போக்கத்தவ தானே உங்களை போன் பண்ணி அங்க வர சொன்னது. ஆமா. காரணமே இல்லாம அங்க போ இங்க போன்னு சொல்லிருப்பாளே. ஆமாயா சார். எனக்கு ஒரு சந்தேகம். கேளியா. நான் ஒரு ஏட்டன் கூட பார்க்காம அந்த பொம்பளை பாட்டுக்கு வாயா போயான்னு கூப்பிடுதே, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணும். யோ, இப்ப நீ வரல விட்டுட்டு போயிடுவா. சார், எனக்கு உண்மை தெரியாம நான் இதுல ஏற மாட்டேன் சார். யோ, வாயா. ஐயோ சார், சார் என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? உங்களை எப்ப பார்த்தாலும் வாயா போயான்னு கூப்பிடுறாளே, அந்த அர்த்தத்துல தானே? ஏண்டா இல்லாத அர்த்தத்தை நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற சார்? இந்த காம கொடுவர்கள் கூட நான் வேலை பார்க்க முடியாது, இவனுக்கு நைட் டியூட்டி போடாது. நீ ரொம்ப யோகியம். வாயா. என்ன பத்தி தெரிஞ்சிருச்சோ? கூட்டை நல்லா இழுத்து பாருங்க சார். வாயா போலாம். அங்க ஒரு வண்டி ரொம்ப நேரமா நிக்குது சார். ஏன் அங்கேயே நிப்பாட்டிருக்கா? யோ வாயா, யோ உன்னதாயா, வாயா. நிறுத்து.
இவ்வளவு மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா இங்க இருந்து கோத்துக்கு செக் போஸ்ட் போக எவ்வளவு நேரம் ஆகும்? ஆஃப் அன் அவர் மேடம். மூர்த்தி மேடம் வண்டி எடு. ரவி மேடம் பாடி பக்கத்துல யாரும் போகாம பாத்து. ஓகே மேடம். டேய் உண்மையை சொல்றா சொல்றானே சார், கடத்த போறேன்னு சொன்ன ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன், ஆனா இப்படி உண்மையிலே செய்வேன்னு எதிர்பார்க்கல சார். டேய் விளையாட்டுக்கு சொல்றேன் அது இதுன்னு சொல்லாத, கடத்த போறேன்னு சொன்ன பிறகு இடத்த சொல்லாம இருப்பாங்க, சொல்றா. உண்மையிலேயே தெரியாது சார். ஹலோ மேடம், அந்த பொண்ணோட போட்டோ அவன் எழுதுன கவிதைலாம் எவிடன்ஸா கிடைச்சிருக்கு மேடம். இதை வச்சு பார்க்கும்போது அவன் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா அவன் ரூம் மட்டுமே கூட சொல்லிட்டு போயிருக்கான் கடத்த போறதா. ஆமா மேடம் கன்ஃபார்மா அவன் தான் பண்ணிருப்பான். சார் என்ன சார் சரியான ஓட்டவாயா இருக்கீங்க? எல்லா விஷயத்தையும் அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்க எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகுறது, நான் எப்ப எஸ்ஐ ஆகுறது, இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி அவ ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவா. போனது மட்டும் இல்லாம இந்த கோத்தகரி குளிர்ல குவாட்டர் அடிச்சுட்டு ஏன் உச்சி மண்டையில சுருங்குது அப்படின்னு டான்ஸ் வேற போடுவா. ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளை கரைச்சு ஓட்டிட்டு இருக்க, அப்படி என்ன பண்ணா என்ன பண்ணானா கேக்குறீங்க? என் வாழ்க்கையில நடந்த விஷயத்த சொல்றேன் கேளுங்க. சொல்லு. ஒண்ணு இல்ல, ஒரு தடவை ஒரு நிமிஷம் லேட்டா வந்த ஒரே காரணத்துக்காக 8 மணி நேரம் சார் லாக்கப்ல வச்சு குமரி 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 இருக்கா. அவ போலீஸா அவ புறம்போக்கு போக்கத்தவ சார். போக்கத்தவனா போக்கத்தவதான் சார். செல்லு ஆஃப் பண்ணவே இல்ல. ஐயோ இப்ப நான் பேசுனது மொத்தமும் கேட்டிருப்பாளே. ஐயோ என்ன குனிய வச்சு குமர குமர அடிப்பாளே. ஆட்ட வேற பாரு. அதையும் கேட்டு தொலைச்சிருப்பாயா? மேடம் சார் சமாளிங்க சார். என்ன திக்குது? ஐயோ மேடம் மேடம் இல்ல மேடம், ஒரு ஆர்வத்தில் பாட்டு பாட்டு. அப்பால கூப்பிடாதீங்க மேடம், அப்பால எதுக்கு இழுக்கிறீங்க? என் குடும்பம் ரொம்ப பெருசு தெரியுமா? எந்த பாருங்க சித்தப்பால இழுக்காதீங்க, மாமாவை இழுக்கிறீங்க மேடம். மேடம் ஐயோ அவங்கெல்லாம் பழைய பரம்பரைங்க, தூரத்து சொந்தம், அவங்கள வேற இழுக்கிறீங்களே. என்னது பையனா? வேணாம் மேடம், எனக்கு மானரசெல்லாம் இருக்கு. என்ன மேடம் மேடம் இந்தாங்க உங்க போன் ஆறிடுச்சு. வா அக்யூஸ்ட பிடிக்க போலாம். இவரே அக்யூஸ்ட், இவர் அக்யூஸ்ட பிடிக்க போறோம். அங்க என்னயா? ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் தனியா புலம்ப விடுங்க. வாயா ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க மேடம். செக் போஸ்ட் இடிச்சிட்டு ஒரு டெம்போ வேன் போயிட்டு இருக்கு, அத ஃபாலோ பண்ணி நான் போயிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. சரி மேடம். மேடம் சொல்லுங்க, அந்த வீட்ல நடந்த கொலைக்கும் செக் போஸ்ட் இடிச்சிட்டு போன வேனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் நானும் சந்தேகப்படுற. நீங்க பின்னாடியே வாங்க. சரி மேடம், நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் மேடம்.
சொல்லுங்க மேடம். ஆ நான் வரேன், உடனே வரேன். யோ ஏடு, அந்த அம்மா வண்டி மடக்கிட்டாங்களாம்யா? அந்த அம்மா எதை வேணாலும் மடக்குவா. யோ ஓ கிட்ட சொன்ன பாரு, டிரைவர் மேட்டு பாளைய ஃபோர்ஸ் பண்ணி வண்டி விடு. யார் இருக்கா போய் பாரு. யாரும் இல்லைங்க மேடம். போலீஸ் போலீஸ். பின்னாடி போய் பாரியா. We are safe. பின்னாடி லாக் பண்ணிருக்கு மேடம். ஓபன் பண்ணி பாரியா, ஒவ்வொன்னத்தையும் சொல்லணுமா? அடிச்சு போட்டு போயிட்டான் சார்.
மேடம், ஆர் யூ ஆல் ரைட்? எஸ், ஐ அம் ஓகே. மகேந்திரன் மேடம், அந்த அக்யூஸ் தப்பிச்சிருக்கும். அவனை எப்படியாவது புடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. இல்ல கொண்டு, ஓகே? எஸ் மேடம். சுந்தர், மேட்டுப்பாளையம் போற எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. ஒரு வண்டி விட்டுறாதீங்க. அடி பலமா பின்னி எடுத்துட்டான். ஆம்பளை உனக்கு பரவாயில்ல, பொம்பளை அவங்கள கூட அடிச்சான். அங்கதான் அடி இடி மறுஞ்சு அட்டையா, ஒவ்வொரு பாட்டையும் புளிஞ்சு எடுத்துட்டான். கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஒன்னு சொல்லிட்டு சிரி, அல்லது சிரிச்சிட்டு சொல்லு. சார், ஐ ஆம் வெரி ஹாப்பி சார். பிரிச்சு மேஞ்சிட்டு போயிட்டானுங்க. என்னைக்கோ என் கையால அடி வாங்க வேண்டியது சார். அவனுக்கு கொஞ்சம் முந்திட்டானுங்க. இட்ஸ் ஓகே. அவன் கையால அடி வாங்கினா ஒன்லி ஹாஸ்பிட்டல், நான் அடிச்சா மர்டர் சார், மர்டர். என்ன, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தேன்னு வைங்க, கொஞ்சம் ஜீப்பை அப்படியே ஓரமா நிறுத்திட்டு அவ அடி வாங்குற கண்குள்ளா காட்சிய அப்படியே ரசிச்சு சிரிச்சிருப்பேன் சார். அதுதான் கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தத்தை விடுங்க, நீங்க ஏன் வருத்தமா இருக்கீங்க, நல்லா சிரிங்க சார். சார், சார், என்ன சார் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்க லுக் விடுறீங்க? ஏன் சார், அவங்க அங்கேந்து இங்க வந்தாங்கல்ல, ஒரு சிக்னல் காட்டிருக்கலாம்ல, நீங்க எங்க காட்ட போறீங்க? நீங்க கோத்து விட்டுட்டு கூத்து பாக்குற பரம்பரை தானே நீங்க, நானே சமாளிக்கிறேன். மேடம், உங்களை பத்தி தான் நான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். பெருமையோட பேசுன எருமை. நல்லா கம்பேர் பண்றீங்க. பாதுகாப்புக்கு வச்சுக்க, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துவேன் ஜெனி. சரி, அந்த ஆயில் கணே. ஹலோ, நாங்க எதுக்கு இருக்கோம், எடுத்துறோம் இல்ல? ஆளு ஒரு மார்க்கமா இருக்கான். தலியா இல்லப்பா, அந்த சின்ன கண்ணாடு. Oh.
இப்படி கூட்டு போனா பரவாயில்ல, ஒரு ஏட்டுனா என்ன போய் இப்படி கூட்டு போறால படுபாதகி. இது கொஞ்சம் ஓவர் தான் ஏட்டையா. உனக்கு தெரியுது, ஆனா அந்த போக்கத்தவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. ஏட்டையா, அந்த அம்மா ரொம்ப நல்லவன் கல்யப்பட்டேன். என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொல்றேன், அப்புறம் அவன் நல்லவளா கெட்டவளான்னு டிசைட் பண்ணிக்க. ஒரு நாள் அப்படித்தான் விபச்சார விடுதிக்கு போயிருந்தேன். விபச்சார விடுதியா, ஏன் மேல தவிர? ஓ, அங்க போனா ஜவுப்பு ஜவுப்பா புள்ள பஞ்சாபடியே பாக்குறேன். கொஞ்ச டிஸ்டன்ஸ்ல பச்சை சீலை கட்டி நம்பர் போல ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. அத பார்த்தவன ஊர் பாசம் வந்துடும்ல. வந்த உடனே அந்த புள்ளகிட்ட போய், அதா உன் போன் நம்பர் கொடுன்னு கேட்டேன். கொடுத்தாளா? கொடுத்தேன். மிஸ்டு கால், மிஸ்டு கால் மிஸ் ஆக கூடாதுன்னு ஒரு போனை போட்டேன். அத இந்த படுபாவி பாத்துட்டா. அப்புறம் என்ன, நான் ஒரு ஏட்டுன்னு கூட பாக்காம என்கிட்டயே 1000 ரூபாய் மாம்பழம் வாங்கிட்டாயா? ஐயோ, அந்த அம்மாவை பத்தி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? ஐயோ, அந்த மேலிடம் வச்சிருக்கிறதே இந்த அம்மாவை தான். இது ஓவர்லயும் ஓவர். ஆமா, இது உனக்கு தெரியுது. என்ன போன் வருது? ஹலோ சார், சொல்லுங்க சார். நீ அந்த பொம்பளை பத்தி சொன்னது பாக்கி டாக்கில எல்லாத்துக்கும் கேட்டு. ஐயோ, அப்படியா? ஐயோ சார், தயவுசெய்து இதெல்லாம் போட்டு கொடுத்துடாதீங்க சார். இல்லை சார், போட்டு கொடுக்கறது உங்கள் பிறவி குணம், அதனால் சொல்கிறேன் சார். வச்சிடறேன் சார். சொல்லுங்க மகேந்திரன். போட்டு கொடுத்துட்டானோ? ஐயோ. யோ, வண்டியை நிறுத்தியா? எப்படி? அம்மா, அவன் விலங்க அவுத்துடியா? யோ, விடியா. அம்மா, எதுக்கு இறக்கு நீ? ஏயா, நான் மேலதிகாரியை வச்சுக்கிட்டு இருக்கனா? இல்லம்மா, மேலிடம் உங்களை நல்லபடியா வச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். ரோல் ஆகி உன்னை சுட்டே கொன்னுடுவேன். ஐயோ, என்ன கண்ணெல்லாம் தூக்குறீங்க? இதுக்கெல்லாம் பேர் இடம் இருக்குமா? தயவு செய்து உள்ள வச்சிருக்க. நாளை காலையில 6 மணிக்கு நீ ஸ்டேஷன்ல இருக்க. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். எடியா வண்டிய. அம்மா, ஐயோ, ஐயோ, நடுக்காட்டுல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்களே. என்ன இதுகளை கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க? இதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ, நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், நீ மம்புக்கும் தண்டைக்கும் செல்லாதவன். ஆ 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
தப்பிக்க முடியாது. Hey!
காப்பாத்தினா பின்னாடியே வந்திய, அது ஒரு நல்ல மனசு. ஆனா எனக்கு ரொம்ப கிட்ட மனசாச்சே. என்னைக்குமே நல்லவனை விட கெட்டவனுக்குத்தான் பலம் ஜாஸ்தி. அதான் உன்னால என்னை ஜெயிக்க முடியல. எங்கிட்ட இருந்து யாரும் எப்போ தப்பிக்க முடியாது. டேய், இன்னைக்குமே நல்லவங்க எல்லாம் சீக்கிரமா போய் சேர்ந்துருவாங்க. நீயும் சேர்ந்துரு. Oh, my God.
ஜெனி, இது நான். அவனை கொன்னுட்டேன். கிட்ட வராதே. ஜீவன், இனிமே வரமாட்டேன். என் அப்பாவை கொன்னு. யோ,
இந்த பொண்ணை பாத்து.
தண்ணியை புரிஞ்சுக்க மாட்டேன்ற. நீ இல்லாம வாழ முடியாது, நீ புரிஞ்சுக்கோ. வாழ்ந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம். இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவோம். சொல்லு என் காதல தெரியா, சொல்லு. இப்பவும் என் காதல புரிஞ்சுக்கலையே ஜெனி. ஜெனிய காப்பாத்ததா சார் நான் அவனையே கொன்னேன். ஆனா ஜெனி என்னையே குத்தனதுதான் சார் தெரியல. அவன் எவன்டா? ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்க, ஒரு போலீஸ்காரன் நடுக்காட்டுல அடிச்சு தொங்க விட்டுருக்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் இல்ல அவன் தான். உன்னை உள்ள வச்சு லாடம் கட்டினா தான உண்மையை சொல்லுவேன். யோ அவனை பாத்துக்க. ஓகே டாக்டர் பாத்துட்டு வந்துடு. அவனோட ஒன் சைட் லவ்னால நான் எல்லாத்தையும் எழுந்து அனாதையா நிக்கிறேன். இந்த ஒன் சைடு லவ்ங்கிறது அவங்க மென்டாலிட்டிய பொறுத்து எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கும் கொண்டு போயிடும். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல விதமா இருக்கும் போது நல்ல விதமா நடந்துக்கிறதும், அப்நார்மலா மாறும் போது வேற விதமா நடந்துக்கிறதும், அப்படி அப்நார்மலா அவன் பண்ற காரியங்களை வேற யாரோ பண்ற மாதிரி உருவகப்படுத்திக்கிறது, ஐ மீன் ஃபீல் பண்ணிக்கிறது. இதுக்கு மருத்துவ ரீதியா டியூவல் பர்சனாலிட்டின்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா அவனுக்குள்ளேயே அவன் போராடுறது. ஏன் சார், நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த இன்ஸ்பெக்டர் நம்பவே மாட்டேன்றாரு. தம்பி நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவர் உன்னை விசாரணை என்ற பேரில் அடிச்சே கொன்னுடுவா. பேசாம உண்மை ஒத்துக்கோ. நர்ஸ் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க. எஸ் டாக்டர். ஹரி அப்.